உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் தி வந்து எக்ஸாம்பிள் 9.59 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு லைன் அப்புறம் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. இது மூணும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஏரியாவும் என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. ஏதோ ஒரு அடைப்பட்ட பரப்பை நமக்காக கொடுக்குது. அதோட ஏரியா என்ன, அதோட அளவு என்னன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்ப எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணும், கிராஃப் வந்து டிரா பண்ணணும் சரியா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த லைன் எடுத்துக்கோம் சரியா. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்க என்ன இருக்குன்னா -2y = 15 இருக்கு சரியா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, -2y = 15 வரும். அப்போ y = 15 என்ன வரும், -2 வரும் சரியா. அப்ப இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 வரும் சரியா. -7.5 அப்போ -7.5 வச்சுக்கோம் சரியா. இதனால ஒரி பண்ண வேணாம், ஏன்னா சார் இப்ப டாட் பிளான வந்திருக்கா, ஒரி பண்ணலாமே தேவையில்லை, அது பேசாம இருக்கட்டும் சரியா. நம்ம எப்பயும் போல ஒரே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு சம்முக்கு சமம் மனப்பாடம் பண்ணும் தேவையே கிடையாது சரியா. நமக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் எந்த எது வழியா போகுது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டேபிளே போறோம். அதனால பாயிண்ட்ல வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால ஒரி பண்ண வேணாம் சரியா. அடுத்து ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு போடுங்க. ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5x = 15 வரும். அப்போ 5 15 நம்ம டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 3. அப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, -7.5, அடுத்த பாயிண்ட் 3, 0. இது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன். அடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன் பாருங்க என்ன இருக்கு பாருங்க, x = 0, y = 0 சப்ஸ்டிட் பண்ணோம். x = 0 சப்ஸ்டிட் பண்ணா ஒய்யோட வேல்யூ -4, y = 0 சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸோட வேல்யூ -4. அப்போ இங்க இருந்து ரெண்டு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, -4, செகண்ட் பாயிண்ட் -4, 0. இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கிராஃப் வந்து டிரா பண்றோம் சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒய் அதாவது எக்ஸ் ஆக்சில் 0, ஒய் ஆக்சில் -7.5 அது இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, -7.5 இங்க இருக்குன்னு வச்சுக்கோ சரியா. அப்போ 0, -7.5 சரியா. அடுத்து 3, 0 அதாவது எக்ஸ் ஆக்சில் 3, ஒய் ஆக்சில் 0 சரியா. அப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, இது வந்து 3, 0. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பண்றோம், இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த டேபிள் போறோம். அதனால சார் பாயிண்ட்ல வருது அதெல்லாம் எந்த ஒரி பண்ண வேணீங்க, ஒரு தோராயமா என்ன பண்ணுங்க இந்த இடத்துல இருக்கும் சொல்லி நம்ம நோட் பண்ணா போதும். அடுத்து பாருங்க, 0, -4 அதாவது எக்ஸ் ஆக்சில் 0, ஒய் ஆக்சில் -4 அது எங்க இருக்குன்னு வச்சுக்கோனா இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, -4 சரியா. 0, -4 அடுத்து பாருங்க, -4, 0 எக்ஸ் ஆக்சில் -4, ஒய் ஆக்சில் 0 அப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, இது வந்து -4, 0 இதை நம்ம என்ன பண்றோம்னா ஜாயின் பண்றோம் சரியா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எதோட ஏரியா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் இந்த ரெண்டு லைன் சரியா. அப்போ இந்த ஏரியா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைன் பண்ண போறோம். அப்போ இந்த ஏரியா நம்ம ஃபைன் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகுது, இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் எனக்கு வேணும். அப்ப இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும் போது எனக்கு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், ஈஸியா ரெண்டு லைன் கொடுத்தா என்ன பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு பாருங்க, 5x - 2y = 15 ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்ன இருக்குன்னா x + y + 4 = 0 இருக்கு. அப்ப இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணா இங்க என்ன வந்துடும், 2y இருக்கு, இங்க ஒரு என்ன இருக்கும் +2y வந்துடும், ரெண்டே ஆட் பண்ணா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 2x + 2y = -8 வந்துடும் சரியா. அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா இது ரெண்டே என்ன கேன்சல் ஆயிரும், 7x வரும். 7x = நம்ம என்ன பண்ண போறோம், 15 இருந்து எதை மைனஸ் பண்றோம், 8 நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அப்ப 8 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்ப x = 1 அப்ப x-ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, x-ஓட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க சரியா. அப்ப ஈக்குவேஷன் 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ 1 + y + 4 = 0 வரும். அப்போ ஒய் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 1 + 4 வந்து என்னது, 5 அந்த போச்சுன்னா -5. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1, -5 சரியா. அப்போ ஃபோர்த் குவாண்டிட்டில இருக்கு, ஃபோர்த் குவாண்டிட்டில எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ், இதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் கரெக்டா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபோர்த் குவாண்டிட்டில இந்த பாயிண்ட் வருது, அப்ப எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் இருக்கணும், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ், அப்ப நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் வந்து கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் நீங்க பாத்துருந்தா தெரியும், நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் என்ன பண்ணோம், இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட என்னன்னு எடுத்தோம், அது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி டிரா பண்ணோம்.
இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இங்க எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி டிரா பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, மேல இருந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் மெத்தட்னா எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், மேல இருந்து பார்ப்போம். ஒய் ஆக்சிஸ் வச்சு பார்த்தோம்னா ரைட் சைட்ல இருந்து வருவோம். இங்க மேல இருந்து நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா மேல இருந்து பார்த்தா எது ஃபர்ஸ்ட் வருது எது செகண்ட் வருது இங்க சொல்லவே முடியாது. அதனாலதான் என்ன பண்ணும், ரைட் சைட்ல இருந்து வரணும். அப்ப இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் என்ன பண்றேன், ஒய் ஆக்சிஸ் மாதிரி என்ன பண்றேன், டிரா பண்ணிக்கிறேன். அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு வேணும், எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்க பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அங்க ஒய்யோட வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். சரியா, ஒய்யோட வேல்யூ கண்டிப்பா ஜீரோ. எக்ஸோட பாயிண்ட் இதே பாயிண்ட் தான் இங்க வரப்போம். எக்ஸோட வேல்யூனாக்கு ஒன்னு, அப்ப 1,0. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார்முலா இதான் முக்கியமான ஸ்டெப். சரியா, அதாவது ஏரியா ஈக்குவல் டு லிமிட் பாருங்க, எதை வச்சு எழுத போறோம், ஒய் ஆக்ஸ் வச்சு பாக்குறோம். அப்ப இது இந்த டாட்டர் லைன் வந்து ஒய் ஆக்ஸ் மாதிரி வச்சுங்க. ஒய் ஆக்ஸ் வச்சு பார்க்கும் போது ரைட் சைட்ல இருந்து வரும்போது எந்த லைன் ஃபர்ஸ்ட், எந்த லைன் செகண்ட். ஃபர்ஸ்ட் இருக்க லைன், அதாவது ரைட் சைட்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்க லைன் மைனஸ் செகண்ட் இருக்க லைன். அப்ப இந்த லைன், இந்த லைன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வருது. அப்ப இந்த லைனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5x - 2y = 15. இந்த லைனோட நேம் என்னன்னா x + y + 4 = 0. அப்ப இந்த லைன்ல இருந்து இந்த லைனை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ ஒய் ஆக்ஸ் வச்சு பாக்குறோம். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க, -5 ல இருந்து எதுக்கு போகுது, ஜீரோக்கு போகுது. அப்ப லிமிட் பாத்தீங்கன்னா லிமிட் வந்து -5 to 0. ஒய் ஆக்ஸ் வச்சு பேசுறதுனால வெளியே என்ன வரும், ஒய் ஆக்ஸ் வரும். அப்ப எக்ஸ் ஃப்ரம் ரைட், எக்ஸ் ஃப்ரம் லெப்ட், எக்ஸ் ரைட் மைனஸ் எக்ஸ் லெப்ட். சரியா, அப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த ரைட் லெப்ட் எழுதுறோம்னு ஒன்னா பண்ணிடுறாங்க, ஒரி பண்ணிக்காங்க. இது எழுத கூட வேணாம் உங்களுக்கு, அதுவும் குழப்பம் மனுஷன் எழுத கூட வேணாம். ரைட் சைட்ல இருந்து வரும்போது எந்த லைன் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த லைன் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதுல இருந்து நான் எக்ஸ்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ எடுக்கணும். அதே மாதிரி இதுல இருந்து என்ன பண்றோம், எக்ஸோட வேல்யூ எடுத்து ரெண்டே என்ன பண்றோம், மைனஸ் பண்ணா நம்ம மைனஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, அப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, அதாவது இந்த -2y அந்த போச்சுன்னா +2y ஆயிரும். 5x = என்ன பாருங்க, 15 + 2y அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து எக்ஸ் கொண்டு வரும் பாருங்க, அதாவது 15/5, இதான் 5 என்ன போச்சு டிவைட் ஆயிரும், 2/5 × y. இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன இருக்கு, 3. அப்ப எக்ஸ் கொண்டு 3 + 2/5 × y, இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இதுல நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, -4 அடுத்து -y. சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, -5 to 0. ஃபர்ஸ்ட் அந்த லைன் என்ன இருக்கு பாருங்க, 3 + 2/5 × y. அடுத்து மைனஸ் இந்த லைன் என்ன இருக்கு பாருங்க, -4 - y × dy. சரியா, இதை இப்ப இன்டகிரேட் பண்ணி நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து என்ன சூப்பரா கிடைச்சிரும். இல்ல என்னன்னா, இந்த மைனஸ் இருக்கு பாருங்க, ரெண்டுலயும் மைனஸ் இருக்கு. இந்த மைனஸ் வெளியெடுத்தோம்னா இந்த மைனஸ் இந்த சைடு என்ன பிளஸ் ஆயிரும். அப்ப இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அதாவது -5 to 0, அடுத்து 3 + 2/5 × y, பிளஸ் இது ரெண்டு பிளஸ் ஆயிடுச்சுன்னா 4 + y × dy. சரியா, இப்ப டைரக்டா இன்டகிரேட் பண்ணலாம். இங்க 3 மட்டும் இருக்கு ஃபர்ஸ்ட், அப்ப என்ன கிடைக்கும், 3, அப்புறம் வெறும் dy மட்டும். dy நம்ம இன்டகிரேட் பண்ணா y, அடுத்து 2/5 வந்து கான்ஸ்டன்ட், y இன்டகிரேட் பண்ணா y² / 2, அடுத்து 4 வந்து கான்ஸ்டன்ட், வெறும் dy மட்டும் இருக்கும், dy இன்டகிரேட் பண்ணா y. அப்ப 4 × y இங்க என்ன வரும், y² / 2. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம், அதாவது -5 இருந்து எது வரைக்கும், 0 வரைக்கும், -5 இருந்து 0 வரைக்கும். இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பர் லிமிட் நம்ம என்ன பண்ணவே தேவையில்லை, சப்ஸ்டிட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துலயுமே ஒய் இருக்கு, ஒய்யோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணுவது எல்லாமே ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப லோயர் லிமிட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும். அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வரும், அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், இதை மறந்துடாதீங்க. அடுத்து -5 × 3 என்ன கிடைக்கும், -15. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 என்ன கேன்சல் ஆயிரும். அப்ப -5 நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25/5. அடுத்து -5 × 4 என்ன கிடைக்கும், -20. அடுத்து பார்த்தோம்னா -5 ஸ்கொயர் பண்ணா இங்க என்ன வரும், 25/2. சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், கேன்சல் பண்ணிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா 5 5 சொல்லி வந்துடும். சரியா, இப்போ இது மூணு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அதாவது இது ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 35. அதாவது பாத்தீங்கன்னா -15 + 20 என்ன கிடைக்கும், -35. -35 + 5 என்ன கிடைக்கும், -30. சரியா, அப்ப வெளியே ஒரு மைனஸ் வேற இருக்கு, அதை மறந்துடாதீங்க. -30 + என்ன வருது, 25/2. சரியா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன, மைனஸ் வெளியே இருக்கு, இங்க எல்சிஎம் வந்து 2 வச்சுட்டோம்னா -60 + என்ன வரும், 25. சரியா, அப்ப 60 + 25 அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ்
35 கிடைக்கும் சரியா அப்ப மைனஸ் வெளிய இருக்கு மைனஸ் 35 பை 2 வரும் இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன பிளஸ் ஆகும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 35 பை 2 ரொம்ப ரொம்ப ஈஸியா என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் இந்த இன்டெகிரேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் தெளிவா இன்டெகிரேட் பண்ணி பழகிக்குங்க ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இன்டெகிரேட் பண்றது சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட் தேங்க்யூ